ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு மும்படை ட்ரைனிங் அகாடமி. பட் நம்ம எபிசோடில் அடுத்ததாக நம்ம 58வது எபிசோடாக இப்போ சமூக அறிவியல் கேள்விகள் பார்க்க போகிறோம். ஓகே, எப்போவுமே சமூக அறிவியல் கேள்விகள் பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா முக்கியமான தினாங்கிற கேள்வி கேட்பது வழக்கம் உண்டு. ஓகே, இப்போ அந்த விஷயத்தை கொஞ்சம் ஒரு மாறுதலாக, ஓகே, நம்ம டோட்டலாக வந்து 75 எபிசோடு வைக்க போகிறோம் பிளான் பண்ணியிருந்தோம். அந்த எபிசோடை மட்டும் ஒரு சின்ன மாறுதலாக நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு சரியா இன்னைக்கு அந்த டேஸ் கொஸ்டின் மட்டும் ஒரு 3 தினங்கள் சொல்கிறேன். ஓகே, அந்த எப்போவுமே நான் ஒரு தினங்கள் சொல்லிட்டு அது என்ன டேட்ல கொண்டாடுறோம் அப்படின்னு கேட்போம். இப்போ அது இல்லாம நம்ம என்ன செய்யறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு 3 தினம் வரிசையா இருக்கும் அந்த 3 தினம். ஓகே, மார்ச் 20, மார்ச் 21, மார்ச் 22, இந்த 3 தினங்களை நம்ம என்னவா கொண்டாடுறோம், இந்த சீக்வன்ஸா இருக்கு 20, 21, 22, இந்த 3 டேவை நம்ம என்னவா கொண்டாடுறோம்னு சொல்லிட்டு நீங்க கமெண்ட் செக்ஷன்ல மென்ஷன் பண்ண போறீங்க. இதுக்கு முன்னாடி நம்ம ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு கேள்வி, ஓசோன் தினம், பஞ்சாயத்து ராஜ், மனித உரிமைகள் தினம், இதெல்லாம் கேட்டிருந்தோம். இன்னைக்கு ஒரே டைமிங் சீக்வன்ஸா இருக்கும். ஓகே, அதனாலதான் இது கேட்கறேன். ஓகே, எனிவே எப்படி சொல்றது அப்புறமா மார்ச் ஃபர்ஸ்ட் கேள்வி பாருங்க. முழுவதுமாக தமிழ்நாடு ஹிஸ்டரி, அப்புறம் ஹிஸ்டரி கேள்விகள் அதிகமாக அமைந்திருக்கு. ஓகே, திருச்சிராப்பள்ளி பிரகடனம் யாரால் வெளியிடப்பட்டது? ஓகே, திருச்சிராப்பள்ளி அப்படின்னா ஒண்ணு, திருச்சி தான் என்ன சொல்றா, திருச்சிராப்பள்ளி சொல்றோம். அப்ப திருச்சியில வந்து ஒரு பிரகடனம் அப்படின்னு சொல்லிட்டு ரிலீஸ் பண்ண, பிரகடனம் அப்படின்னா என்ன, ப்ரொக்ளமேஷன், அதாவது ஒரு அறிவிக்கை மாதிரி பெரிய அளவுக்கு ரிலீஸ் பண்ணிருக்கோம். என்ன அந்த அறிவிக்கை அப்படின்னு யார் ரிலீஸ் பண்ணா, ஃபர்ஸ்ட் யார் ரிலீஸ் பண்ணிருந்தாங்க, சார் யார் ரிலீஸ் பண்ணா அப்படின்னா மருது பாண்டியர்களால் ரிலீஸ் பண்ணப்பட்டது திருச்சிராப்பள்ளி பிரகடனம். எந்த ஆண்டு ரிலீஸ் பண்ணப்பட்டது கேட்பாங்க, 1801 ரிலீஸ் பண்ணப்பட்டது. இது ஒரு கேள்வி. அடுத்து என்ன பிரகடனம் மீன்ஸ்னா ஒரு அறிவிக்கை வந்து வெளியிடுறது. அப்ப அந்த அறிவிக்கைய போஸ்டர் அடிச்சு வந்து மக்களுக்கு தெரியப்படுத்துறோம் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணாங்க. அப்போ அந்த போஸ்டரை எங்க ஒட்டுனாங்க அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த ஒரு கேள்வி புக்ல மென்ஷன் பண்ணப்பட்டது. இதெல்லாம் கேள்வி கேட்க வாய்ப்புகள் இருக்குது. ஓகே, எங்கெல்லாம் ஒட்டுனாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, 1, திருச்சியில நவாபுடைய கோட்டை சுவற்றில கேட்டாங்க ஒரு பாயிண்ட். ஓகே, திருச்சியோட நவாப் கோட்டை சுவரில் ஒட்டப்பட்டது. 2வது பாத்தீங்கன்னா, திருச்சியிலேயே, ஓகே, திருச்சியிலேயே ஸ்ரீரங்க கோவில்ல, ஓகே, ஸ்ரீரங்கம் சார் திருச்சியில ஸ்ரீரங்க கோவில்ல கோவிலுடைய சுற்றுச்சுவல்ல ஒட்டப்பட்டது. ரெண்டு போஸ்டருக்காக 2 இடத்துல ஒட்டப்பட்டது கேள்வி கேட்க வாய்ப்பு இருக்கு. 801 வந்து இது வெளியிடப்பட்டது. ஓகே, ரெண்டு ஒட்டணும். யார் வெளியிட்டா அப்படின்னா மருது பாண்டியர். யார் இந்த மருது பாண்டியர் அப்படின்னா சிவகங்கையின் சிங்கம், 2 சகோதரர்கள். ஓகே, சின்ன மருது, பெரிய மருது. ஓகே, சின்ன மருது என்ன சொல்றாங்க அப்படின்னா சிவகங்கையின் சிங்கம் அப்படின்னு சொல்றாங்க, பெரிய மருது வெள்ள மருது அப்படின்னு சொல்றாங்க. ஓகே, ரெண்டு பேரும் சேர்ந்து மீறி கூடிய எல்லா தென்னிந்திய புரட்சிகரவாதிகள், அதாவது என்ன சொல்றோம்னா அந்த 72 பாளையக்காரர் இருக்காங்கல்ல, அதுல ஒவ்வொரு ஒரு சில பேர் வந்து பிரிட்டிஷ் சாதகமா இருப்பாங்க, ஒரு சில பேர் ஆப்போஸ்டா இருப்பாங்க, அவங்களும் எல்லாருமே சேர்ந்து இந்த அறிக்கையை வந்து வெளியிடுறாங்க. ஓகேங்களா, அதுதான் திருச்சிராப்பள்ளி அறிக்கை பிரகடனம் சொல்றாங்க. வேலுநாச்சி நமக்கு தெரியும், வேலுநாச்சியார் தென்னிந்தியாவின் ஜான்சி ராணி அப்படின்னு சொல்றாங்க. அவரை பார்த்தீங்கன்னா கிருஷ்ணப்பன் நாயக்கர், இவங்க எல்லாம் வந்து அந்த கோபால நாயக்கரோட சேர்ந்தவங்க. தீரன் சின்னமணி நமக்கு தெரியும். ஓகே, தீர்த்தகிரி, இவருடைய ஒரிஜினல் பெயர் என்ன, தீர்த்தகிரி என்று அழைக்கப்படுபவர், தீர்த்தகிரி என்று அழைக்கப்படுபவர். இவர் எங்க தூக்கப்பட்டிருப்பாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா சங்ககிரி. ஓகே, எங்க தூக்கப்பட்டிருப்பாங்க, சங்ககிரி அப்படிங்கிற ஒரு இடத்துல வந்து தூக்குல போட்டிருப்பாங்க. யார் யாரும் எந்தெந்த இடங்களை தூக்குல போட்டாங்க பாத்துக்கோங்க. வீரபாண்டி கட்டபொம்மன் கயத்தாரம் தூக்கு போட்டாங்க, இப்பதான் அந்த கோர்ட் எக்ஸாம்ல ஒரு கேள்வி கேட்டிருந்தாங்க. அதே மாதிரி மருது பாண்டியர்களை எங்க தூக்குல போட்டாங்க, வீரபாண்டி கட்டபொம்மனுடைய தம்பிகள் ஊமைத்துறை அவங்கள எங்க தூக்குல போட்டாங்க, இந்த மாதிரி யார் யார். அதே மாதிரி தீரன் சின்னமலை தூக்குல போட்ட இடம் சங்ககிரி என்ற இடத்துல தூக்குல போட்டாங்க. ஒரு உண்மையான தீர்த்தகிரி, தீர்த்தகிரி, தீர்த்தகிரி. ஓகே, அடுத்து இவரை பத்தி என்ன, ஓடாநிலை போர் அப்படின்னு ஒண்ணு இருக்கும். முக்கியமான ஒரு போர் என்னன்னா ஓடாநிலை போர். அப்புறம் தீரன் சின்னமலை தான் தமிழ்நாடு பொறுத்த வரைக்கும் என்னன்னா கொரிலா போர் முறையை கற்றறிந்தவர், இவர் தான் தீரன் சின்னமலை. ஓகேவா, இதுதான் டோட்டல் இந்த பாயிண்ட், இந்த க்வெஸ்சனுக்கு ஆன்சர் ஆப்ஷன் ஏ. அடுத்து பார்க்கலாம். அடுத்து நம்ம இந்த கேள்வி வந்து ஆல்ரெடி வந்து இங்கே ஒரு ஒரு ஃபேக்சுவல் பாயிண்ட் நம்ம படிச்சிருக்கோம். வங்காளத்தின் வில்லியம் கோட்டையில் முதல் உச்ச நீதிமன்ற நீதிபதி யார் அப்படின்னு கேட்கிறாங்க. உச்ச நீதிமன்றம் எங்க கேட்கிறாங்க, வங்காளத்துல கேட்கிறாங்க. அப்ப முதல் நீதிபதியா வந்து ஒரு இந்தியரே நியமிக்க முடியாது, அப்ப கண்டிப்பா ஒரு ஃபாரினர் தான் நியமிக்கிறாங்க. யார் அப்படின்னா சார் எரிஜா இம்பே. ஓகே, அப்ப எப்போ சார் நமக்கு இந்தியாவில வந்து உச்ச நீதிமன்றம் நியமிக்கப்பட்டது அப்படின்னு பாத்தீங்கன்னா 1773 ஒழுங்குமுறை சட்டம் அப்படின்னு சொல்லிட்டு 1773 ஒழுங்குமுறை சட்டம் வெளிவந்தது. அந்த ஒழுங்குமுறை சட்டத்தின் அடிப்படையில 1774 தான் நமக்கு என்ன உருவாக்குறாங்க, சுப்ரீம் கோர்ட். நல்லா ஞாபகம் வச்சுக்கணும், உச்ச நீதிமன்றம்னா என்ன, சுப்ரீம் கோர்ட் தான். எடுத்து எடுப்பதே வந்து ஹைகோர்ட் தான் உருவாக்குறேன். கல்கத்தா தான் வந்து தொட காலத்துல பிரிட்டிஷ் வந்து தலைநகரமா வச்சிருந்தாங்க, அதனால அங்கதான் எல்லா விஷயத்தையும் பண்றாங்க. அங்கதான் ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் ஒரு சுப்ரீம் கோர்ட் அப்படின்னு சொல்லிட்டு உருவாக்குறாங்க. அந்த சுப்ரீம் கோர்ட்ல முதல் நீதிபதியை யாரை நியமிக்கிறாங்க, ஒரு ஃபாரினர், பிரிட்டிஷ் நபர் தான் நியமிக்க முடியும், ஏன்னா அப்பா அவங்க தான் நியமிச்சாங்க.
சார் எரிஜா எம்பி, ஓகே 1774. சரி வேற என்ன சார் இருந்தா, வேற என்ன மாதிரி இந்தியர் யாராவது முதல் முதலாக நீதிபதியா ஆயிருக்காங்களா? எஸ் ஆயிருக்கிறாங்க. பிரிட்டிஷ் டைம்லயே ஆயிருக்கிறாங்க. யார் அப்படின்னா இவர் தான், திருவாரூர் முத்துசாமி. 1877 முதன் முதலாக ஒரு இந்தியர் ஓகே நீதிபதியா வச்சிருந்தாங்க. எங்க அப்படின்னா மெட்ராஸ் ஹைகோர்ட்ல, ஓகே வேற எங்கேயும் கிடையாது, மெட்ராஸ் ஹைகோர்ட்ல முதன் முதலாக ஒரு இந்தியர் நீதிபதி ஆனார் அப்படின்னா யார் தான் அது? திருவாரூர் முத்துசாமி, டி முத்துசாமி கூட கூடுவாங்க. ஆப்ஷன் தெளிவா பார்த்து இவரை வந்து நியமிச்சதுனால நிறைய பத்திரிகைகள் கிரிட்டிசைஸ் பண்ணனாலதான் நமக்கு இந்தியர்களால் துவங்கப்பட்ட ஒரு முதல் பத்திரிகை 1878 தி ஹிந்து அப்படி ஒரு நாளிதழ, ஜி சுப்பிரமணிய ஐயர் நிறைய பேர் சேர்ந்து இந்த பத்திரிகை வந்து உருவாக்கி இருப்பாங்க. அதே ஜி சுப்பிரமணியர் சுதேசி மித்திரன் இன்னொரு பத்திரிகை உருவாக்கி இருக்காரு. ஓகேவா, இதுதான் வந்து இந்த விஷயங்கள். ஓகே, அப்புறம் ஆற்காடு வீரர் என்று அழைக்கப்படுவார் ராபர்ட் கிளைவ். பார்த்துக்கோங்க அடுத்து, எஸ் இதெல்லாம் ரொம்ப 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 முக்கியமானது. இந்த மாதிரி தான் க்வெஸ்சன் அமையப்பார். இதெல்லாம் வந்து ஒரு பெஸ்ட் மாடல் ஆஃப் க்வெஸ்சனுக்கு எக்ஸாம். இந்த மாதிரி தான் ஒரு க்வெஸ்சன் அமைஞ்சா இதை நம்ம எப்படி அணுகலாம்ங்கிறத பார்க்கணும். ஓகே, இந்தியாவில் கல்வியை மேம்படுத்துவதற்கான ஆண்டுதோறும் 100,000 ரூபாய் தொகையை வழங்குவதற்கான ஏற்பாட்டை செய்த பட்டய சட்டம் எந்த சட்டம் அப்படிங்கிறது? பட்டய சட்டம் அப்படின்னா அந்த காலங்களில் பிரிட்டிஷ் வந்து இந்தியாவை ஆட்சி செய்வதற்காக ஒவ்வொரு குறிப்பிட்ட வருடங்களில் ஒவ்வொரு குறிப்பிட்ட மாதிரி சட்டங்கள் ரிலீஸ் பண்ணுவாங்க. அதுக்கு ஒவ்வொரு பேர் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்டாக வச்சிருப்பாங்க. ஃபர்ஸ்ட் இந்தியாவிற்கான சட்டம் கொண்டு வரப்பட்டதுன்னு இப்போதான் பார்த்தோம். என்ன சட்டம்? 1873 ஒழுங்குமுறை சட்டம் சொல்லிட்டு ரிலீஸ் பண்ணுவாங்க. இது முதன்முறையாக கொண்டு வரப்பட்ட சட்டம். அதுக்கப்புறம் சீக்வன்ஸா பிட்ஸ் இந்தியா சட்டம், இந்த மாதிரி நிறைய சட்டம் வரும்போது ஒரு கட்டத்தில் என்ன செய்வாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பட்டய சட்டம் அப்படிங்கிற பெயர்ல ஒவ்வொரு 20 வருஷத்துக்கு வந்து சட்டம் போட்டாங்க. அப்போ முதன் முதலாக பட்டய சட்டம் எப்போ போடப்பட்டது? இது ஒரு கொஸ்டின் கேட்பதற்கான வாய்ப்பு இருக்குது. 1813 முதல் பட்டய சட்டம், அடுத்து 1833 முதல் இரண்டாவது பட்டய சட்டம், அதுக்கு முன் சாரி அதுக்கு ஆக்சுவலா 1793 தான் வந்து முதல் பட்டய சட்டம். அதான் ஞாபகம், 1773 முதல் பட்டய சட்டம், 1813 இரண்டாவது பட்டய சட்டம், இது மூன்றாவது, இது நாலாவது. 1858 பட்டய சட்டமே கிடையாது. ஓகேவா, நல்லா படிச்சவங்களுக்கு தெரியும். 1858 என்னதான் நடந்திருக்கும் அப்படின்னா கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட் அப்படின்னு சொல்லிட்டு இந்திய அரசு சட்டம் தான் வந்திருக்கும். 1858 பட்டய சட்டம் கிடையாது. அப்ப இந்த ஆப்ஷன் எலிமினேட்டா. அப்ப இந்த மூணு ஆப்ஷன்ல எது வந்து 100,000 ரூபாய் வந்து எஜுகேஷனுக்காக கொடுத்தாங்க அப்படின்னா கன்ஃபார்மா என்னது? 1833 பட்டய சட்டம் தான். ஏன் சில 100,000 ரூபாய் எஜுகேஷனுக்காக, இந்தியாவுடைய கல்விக்காக எது கொடுக்கணும்? சும்மா தான் கொடுக்க மாட்டாங்க. பிரிட்டிஷ் எந்த ஒரு விஷயத்தை பண்ணாலும் ஏதாவது ஒரு காரணம் இருக்கும். அவங்க சும்மா அவங்களுடைய லாபத்திற்காக சும்மாலாம் எதுவும் பண்ண மாட்டாங்க. இந்தியா நலனுக்காகலாம் பண்ண மாட்டாங்க. நம்ம அவர்களுடைய லாபத்திற்காக மட்டும்தான் ஏதாவது சில விஷயங்கள் பண்ணுவாங்க. ஏன் அப்படி எஜுகேஷனுக்காக செலவு பண்றாங்கன்னா பிரிட்டிஷ்களுக்கு வந்து என்னன்னா என்ன தேவைப்படுகிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பணியாளர், வேலை செய்வதற்கு பணியாளர்கள் தேவைப்படுகிறாங்க. அப்போ என்ன செய்யணும் அப்படின்னா ஃபாரின்ல இருந்து, அவங்க ஊர்ல இருந்து, இங்கிலாந்துல இருந்து இங்க கொண்டு வரோம், இங்க அவங்க வந்து வேலைக்கு கொண்டு வரோம்னா அவன் டிராவல் பண்ற செலவு, அங்கேயே அவன் நல்ல சம்பளத்துக்கெல்லாம் வைப்பான். இப்ப இங்க இந்தியாவுக்கு வரோம்னா எக்ஸ்ட்ரா சம்பளம் கொடுக்கணும். அப்ப இதெல்லாம் யோசிச்சு, அப்ப ஏன் நம்ம இந்தியர்களுக்கே இங்கிலீஷ் சொல்லி கொடுத்து அவங்களே நமக்கு வேலைக்கு வச்சுக்கூடாது, இந்த மாதிரி யோசிச்சாங்க. அதுதான் வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி எஜுகேஷனுக்காக செலவு பண்ணாங்க. அதனால இந்தியாவில இங்கிலீஷ் எஜுகேஷன் பரப்பப்பட்டது. இப்ப நம்ம இங்கிலீஷ் படிப்பதற்கு காரணமும் இதுதான், பிரிட்டிஷ் தான். அதுல போட்டப்பட்ட முதல் ஸ்டார்டிங் பாயிண்ட் தான் இந்த 100,000 ரூபாய். அந்த காலங்கள்ல 100,000 ரூபாய்ங்கிறது வந்து பல கோடிக்கு இப்ப இருக்கக்கூடிய வேல்யூக்கும் மதிப்பு. அந்த காலத்தில் 100,000 அவ்வளவு பெரிய மதிப்பு. ஓகே, இதுதான் பட்டய சட்டம். மீதி இருக்கக்கூடிய ஒவ்வொரு பட்டய சட்டத்தை பார்த்துக்கோ. பட்டய சட்டம் 20 வருஷத்துக்கு வந்து பாஸ் பண்ணாங்க. 93, 13, 33, 53 நாலு பட்டய சட்டம் தான் இருக்குது மொத்தமே. 1858 வந்தது இந்திய அரசு சட்டம். இதை விக்டோரியா மகாராணி பேரறிக்கை கூட சொல்லுவோம். அந்த கழகத்திற்கு அப்புறம் வரும். அடுத்து, தேசிய கீதம் முதன் முதலாக எப்போது பாடப்படுது? இந்த இதுவும் ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஸ்டின். தேசிய கீதம் அப்புறம் இந்தியாவுடைய தேசிய பாடல் என்னது? ஃபர்ஸ்ட் ரெண்டு என்ன வித்தியாசம் தெரிஞ்சுக்கணும், ரெண்டு விஷயம் இருக்கு. ஓகேங்களா, ஒண்ணு பாத்தீங்கன்னா தேசிய கீதம் நிறைய பேருக்கு 25 வயசு வரைக்கும் ஆயிரும், டிகிரி தான் முடிச்சிருப்பான். ஓகே, ஸ்கூலுக்கு தான் போயிருப்பான், டிகிரி முடிச்சிருப்பான், அதான் அவன் படிப்பான் ஓரளவுக்கு வச்சுக்கோங்களேன். ஆனா அவனுக்கு இந்த தேசிய கீதம் தேசிய பாடல் தான் இன்னும் கன்ஃபியூஸ் ஆகும். அதை பேசிக்கா நீங்க ஒரு போலீஸ் வேற ஆக போறீங்க, அப்ப கண்டிப்பா இந்த விஷயங்கள் தான் படிக்கணும், தெரிஞ்சு வச்சுக்கணும். படிக்கணுங்கிறத விட பேசிக்கா தெரிஞ்சு, எது தேசிய கீதம், எது தேசிய பாடல், தேசிய கீதத்தை இயற்றியவர் யார், தேசிய பாடலை இயற்றியவர் யார், தேசிய கீதம் எப்போது முதன்முதலாக பாடப்பட்டது, தேசிய பாடலை எப்பொழுது முதன்முதலாக பாடப்பட்டது. மூணு பாயிண்ட் பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட், தேசிய கீதம் அப்படின்னா நம்ம ஸ்கூல்ல டெய்லி நம்ம அசம்பிளியில இருக்கும் போது படிச்சது. அதுதான் என்னது? ஜனகணமன. ஓகே, ஒவ்வொரு அசம்பிளியோட கடைசி ஏதாவது வருஷம் போகல அசம்பிளி, அது கடைசியா படிக்கிறது தான் ஜனகணமன். அதுதான் தேசிய கீதம். இங்கிலீஷ்ல என்ன சொல்லுவாங்கன்னா நேஷனல் ஆந்தம் அப்படின்னு சொல்றாங்க. ஓகே, இது வந்து தேசிய கீதம். அப்போ ஜன கண மன அப்படின்னு சொல்றோம். ஓகே, இது
தேசிய பாடல் அப்படின்னா என்ன இருக்கும், உங்க ஸ்கூல் புக்ல முதல் ரெண்டு மூணு பேஜ்ல தேசிய கீதம், தேசிய பாடல், தமிழ் தாய் வார்த்தை தான் இருக்கும். அதுதான் வந்து தேசிய கீ தேசிய பாடல் என்ன இருக்குன்னா வந்தே மாதரம் அப்படின்னு ஒரு பாடல் இருக்கும். அதுதான் பாத்தீங்கன்னா வந்தே மாதரம், அதுதான் பாத்தீங்கன்னா தேசிய பாடல். ஓகே சரி, இது கூட எல்லாருக்கும் தெரிஞ்சிடும். ஆனா இது எழுதியவர் யார் அதுதான் கேட்பாங்க. தேசிய கீதத்தை எழுதியவர் யாருன்னா ரவீந்திரநாத் தாகூர். தேசிய பாடலை எழுதியவர் யாரும் கேட்பாங்க, பகீன் சந்திர சட்டர்ஜி. ஓகே லாஸ்ட் நம்ம ஒரு ப்ரீவியஸா ஒரு க்வெஸ்சன்ல பார்த்தோம், ப்ரீவியஸ் எபிசோட்ல தேசிய பாடல் எந்த உபநிடத்திலிருந்து எடுக்கப்பட்டது, ஓகே முண்டக உபநிடம் அந்த நூல்ல இருந்தா எடுக்கப்பட்டது தேசிய பாடல், எழுதியவர் யாரு, பகீன் சந்திர சட்டர்ஜி. இப்போ இது பார்த்து முடிச்சாச்சு. இப்ப அடுத்து முதன் முதலாக எப்பொழுது தேசிய கீதம் பாடப்பட்டது, முதன் முதலாக எப்பொழுது தேசிய பாடல் பாடப்பட்டது பாக்கலாமா. இதுதான் நமக்கு ஒரு ஒரு க்வெஸ்சன், தேசிய கீதம் முதன் முதலாக எப்போது பாடப்பட்டது அப்படின்னு பாத்தீங்கன்னா, எப்பவுமே இந்தியாவுக்கு ஒரு சில விஷயம் பண்ணாங்கன்னா அது எப்பவுமே ஐஎன்சி அதாவது காங்கிரஸ் நடத்துற மாநாட்டுல தான் பண்ணுவாங்க. அந்த கவனிக்க நான் ஈஸியா எப்படி குழு கொடுக்குறோம் பாருங்க. ஓகே எப்பவுமே இந்த மாதிரி தேசிய கீதம் படிக்கிறது, தேசிய பாடல் படிக்கிறது, அரசியலமைப்பு ஏற்றது, இந்த மாதிரி விஷயம் எல்லாமே தேசிய காங்கிரஸோடைய மாநாட்டுல தான் பண்ணுவாங்க. அப்போ நான் ஆல்ரெடி ப்ரீவியஸ் சொல்லியிருக்கிறேன், இந்திய தேசிய காங்கிரஸ் ஒவ்வொரு வருஷமும் மாநாடு எப்ப நடத்துவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா டிசம்பர் மாசம் நடத்துவாங்க. அப்போ இங்க எங்கெல்லாம் ஆப்ஷன் டிசம்பர் இருக்குதோ அது மட்டும் தான் ஆன்சருக்கு வாய்ப்பு இருக்குது. ஓகே டிசம்பர் இதாவது டெலிட் பண்ணிக்கலாம், டிசம்பர் இதையா டெலிட் முடிஞ்சு முடிச்சு ஒரு ஆப்ஷன் டெலிட். இப்போ இன்னொரு விஷயமா பாக்கலாம், 1885 தான் ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்டே ஐஎன்சி தேசிய காங்கிரஸ் உருவாக்கப்பட்டது. உருவாக்குன அன்னைக்கே வந்து நம்ம தேசிய பாடல் தேசிய கீதம் படிச்சிருப்போமா, வாய்ப்பு இல்ல ராஜா. ஓகே அப்ப அதுவும் டெலிட் புரிஞ்சு போச்சு. அப்ப மீதி இருக்க ஆப்ஷன் ரெண்டே ரெண்டு, ஒன்னு இதுவா இதுவா, இந்த ரெண்டு நியர்லி ஆப்ஷன் தான் இருக்குது. இதுக்கு நம்ம படிச்சிருக்கணும் கொஞ்சமா. ஓகே எதுவுமே தெரியாம நாலு ஆப்ஷன்ல இந்த விஷயம் படிக்கலன்னா ரெண்டு ஆப்ஷன் டெலிட் பண்ணியாச்சு. இப்ப குழுவுல போடலாம், படிச்சீங்கன்னா ஈஸியா போட்டலாம். 1911 டிசம்பர் 27 கல்கத்தா மாநாட்டுல தான் முதல் முதலாக, கல்கத்தா மாநாட்டுல தான் முதன் முதலாக நம்மளுடைய தேசிய கீதம் படிக்கப்பட்டது. சரி சார், தேசிய கீதம் சொல்லிட்டீங்க, தேசிய பாடல் எப்பொழுது படிக்கப்பட்டது சொல்லாமா, இதுக்கு ஆன்சர் ஏ. தேசிய பாடல் எப்பொழுது படிக்கப்பட்டது, இது ஒரு முக்கியமான க்வெஸ்சன் கேட்கலாம், நோட் பண்ணி வச்சுக்கோங்க. 1896 தேசிய பாடல் படிக்கப்பட்டது, அதுவும் எங்கதான் படிக்கப்பட்டது, கல்கத்தா. ஓகே கல்கத்தாலாம் பாத்தீங்கன்னா ஒரு காலங்களில் நமக்கு எல்லா விஷயமும் கற்றுக் கொடுத்த ஒரு விஷயம் தான் கல்கத்தா தான். ஓகே அது 1896. ஓகே இது என்ன ஒரு சுவாரஸ்யமான விஷயம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்மளுடைய தேசிய பாடல் இயற்றியது யாரு அப்படின்னா பகீன் சந்திர சட்டர்ஜி. ஆனா அதை முதன் முதலாக அந்த மாநாட்டில் படித்தவர் யார், அதாவது அந்த பாட்டா படித்தது யாரு கேட்டாங்கன்னா அது ரவீந்திரநாத் தாகூர். எப்போ 1896 பாடலாக படித்தது அந்த மாநாட்டில் வச்சு படித்தது யாரு அப்படின்னா ரவீந்திரநாத் தாகூர். ஆனா இயற்றியது அப்படின்னா யாரு கேட்டாங்கன்னா என்னது அப்படி பாத்தீங்கன்னா பகீன் சந்திர சட்டர்ஜி. அதனால ஞாபகம் வச்சுக்கணும், இந்த வருஷமும் முக்கியம், இந்த வருஷமும் முக்கியம். ஓகே இங்க பாருங்க ஆப்ஷன் ரெண்டு வருஷம் இருக்குது, ஆனா டிசம்பர் அதுதான் குழு மாநாடு எப்பவும் டிசம்பர் தான் நடக்கும். சிறப்பு மாநாடுகள் தான் வேற எப்போது நடக்குது. அடுத்து ஜியோகிராபி க்வெஸ்சன் பாருங்க, உலகின் மிக நீளமான பவள தீட்டான தி கிரேட் பேரியர் ரீஃப் அப்படின்னு சொல்றாங்க. பவளப்பாறைனா என்ன, ஒண்ணுமே இல்லை, கடலுக்கு அடியில் இருக்கக்கூடிய ஒரு சில உயிரினங்களால் பாறைகளும் சூழப்பட்டு நிறைய மருத்துவ குணங்கள் இருக்கக்கூடிய ஒரு சில பாறைகள் தான் பவளப்பாறைகள் சொல்லுவாங்க. இந்த பவளப்பாறை நிறைய படத்துல கூட காமிச்சிருப்பாங்க, நிறைய மெடிசின் சம்பந்தமான படங்கள். ஃபார் எக்ஸாம்பிள் எல்லாருமே இந்த படத்தை பார்த்துருப்போம், தனி ஒருவன் அப்படின்னு சொல்லிட்டு ஜெயம் ரவி நடிச்ச ஒரு படத்தை, சூப்பர் படம். ஓகே அந்த படத்தை பார்த்துருப்பீங்க. அந்த படத்துல வந்து வில்லன் அவர் பேர் கூட நல்லா மறந்து போச்சு. ஓகே அந்த வில்லன் பாத்தீங்கன்னா என்ன பண்ணுவார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஒரு சில மெடிசினை கண்டுபிடிப்பார். மெடிசினை எங்க கண்டுபிடிப்பார் அப்படின்னா கடலுக்குள்ள குதிச்சு அந்த கேபிள ஸ்பெக்ஸ் அதுக்கப்புறம் ஆக்சிஜன் போகக்கூடிய இதெல்லாம் இதெல்லாம் வச்சுட்டு கடலுக்குள்ள குதிச்சு அங்க இருக்கக்கூடிய பவளப்பாறைகளை நோண்டி அங்க இருக்க பவளப்பாறைகள் இருந்து சாம்பிள் எடுத்து அங்கிருந்து என்ன செய்வாங்க அப்படின்னா ஒரு மெடிசன் தயாரிப்பாங்க. ஓகே அதை வந்து ஜெயரவி மாத்திரம். ஓகே அதெல்லாம் கிடையாது. அப்போ பவளப்பாறைகளை நிறைய மருத்துவ குணமிக்க நிறைய மெடிசின் நிறைய விஷயங்களை எடுக்கலாம். ஓகே இது எங்க இருக்குது, அதே மாதிரி இந்தியாவிலே இருக்குது, ஆனா உலகத்திலேயே மிக நீளமான பவளப்பாறை எங்க இருக்கு அப்படின்னா உலகத்திலே எந்த ஒரு கண்டத்தை வந்து கடல் முழுவதும் சூழப்பட்டுள்ளது, தீவு கண்டம் என்று அழைக்கப்படுகிறதோ அந்த கண்டம் தான் இந்த கண்டம், ஆஸ்திரேலியா தீவு கண்டம். அங்கதான் பவளப்பாறைகள் காணப்படுகிறது, இந்தியாவிலே அங்கங்க பவளப்பாறை காணப்படுகிறது. ஆனா ரீசெண்டா என்ன ஒரு சில விஷயம் டேட்டா சொல்றாங்க அப்படின்னா, கிளைமேட் சேஞ்ச் அப்படி ஒரு விஷயம் வந்து கேள்விப்பட்டிருக்கோம். எனது கிளைமேட் சேஞ்ச் அதாவது காலநிலை மாற்றம் அப்படி ஒரு விஷயம் வந்து நாட்கள் போக போக வெயில் சூரியன் அதிகமா வெயில் அடிச்சு ரொம்ப ஓவர் ஹீட்டிங் ஆகிறதுனால இந்த பவளப்பாறைகள் கொஞ்சம் 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 கொஞ்சமா அழிஞ்சிட்டே வருது. ஏன் சார் பவளப்பாறை அழிஞ்சா நமக்கு என்ன சார் அப்படின்னு நினைக்கலாம். ஆனா பவளப்பாறைகள் அழியும் பொழுது அதை நம்பியே இருக்கக்கூடிய நிறைய உயிரினங்கள் அழியும், நிறைய உயிரினங்கள் அழியும் பொழுது அதை சாப்பிடக்கூடிய பெரிய உயிரினம் அழியும். இப்படியே வந்து உணவு சைக்கிள் அதாவது ஃபுட் சைக்கிள் சொல்லுவாங்க, உணவு சங்கிலியே முறிக்கப்படுகிறது. ஒரு கட்டத்துல கடல் இருக்கக்கூடிய மீன்கள் எல்லா உயிரினங்களும் சாகும் பொழுது
நம்ம கடல் மீன் சாப்பிட முடியாது. ஓகேங்களா? அப்ப நமக்கு ஒரு சில ஊட்டச்சத்து குறைபாடு ஏற்படலாம். இந்த மாதிரியே வந்து ஒரு உயிரினம் அறிவதனால டோட்டலா அந்த உணவு சங்கிலியே பாதிக்கப்படுது. அதுதான் ஒரு எஃபெக்ட். அப்ப இந்த கிளைமேட் சேஞ்சை நம்ம தடுக்கணும். கிளைமேட் சேஞ்ச் தடுக்கிறத விட உலக வெப்பமயமாதல், ஓவர் ஹீட்டிங் ஆகிறது தடுக்கணும். ஓகே, அதுதான் ஆன்சர் வந்து ஆஸ்திரேலியா. அடுத்து ரொம்ப ரொம்ப சுலபமான ஒரு குவஸ்டின், அதாவது உங்களுடைய பிசி எக்ஸாம்ல 10 ஒரு குவஸ்டின் வச்சுக்கோங்க, 10 ஒரு குவஸ்டின் ரொம்ப 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 சுலபமா இருக்கும். ஓகே, எல்லாருமே அட்டன் பண்ணிடலாம். ஓகே, சும்மா வந்து எக்ஸாம் எழுதிட்டு போறவங்க கூட 10 ஒரு குவஸ்டின் அட்டன் பண்ணிடுவான். பேசிக்கா அவங்க நாலேஜ் கூட ஸ்கூல்ல போய் படிச்சுட்டு வந்தாலே அவன் எழுதிடுவான். ஃபார் எக்ஸாம்பிள் தான் சொல்றேன், அப்படி பாத்தீங்கன்னா ரொம்ப பேசிக்கான விஷயங்களை வந்து இந்த மாதிரி கொடுத்துருப்பான். ஓகே, 10 ஒரு குவஸ்டின் ரொம்ப ஈஸியா இருக்கு, அதை எல்லாருமே அட்டன் பண்ணிடுவான். நமக்கு அதுக்கு ஆன்சர் என்ன சொல்லிட்டு நம்ம பெருமையா சொல்லக்கூடாது. ஓகே, ஒரு சில அதாவது 10 குவஸ்டின் எப்படி இருக்கும்னா யாருக்குமே தெரியாது. நல்லா இறங்கி உள்ள இறங்கி படிச்சிருப்பான் பாரு, அவனுக்கு மட்டும்தான் அந்த குவஸ்டினுக்கு ஆன்சர் தெரியும். ஓகே, மீதி எல்லா குவஸ்டினும் கொஞ்சம் மாடரேட்டா படிச்சிருக்கும் ஆன்சர் தெரியும். அப்போ இந்த 2 குவஸ்டின் அடிக்கிறது தான் கேம். இந்த ஒரு குவஸ்டின் எல்லாரும் சொல்லிட்டு போயிடும், அதுக்கு வந்து நமக்கு வந்து வேலை கிடைக்க போறது. இந்த 2 குவஸ்டின் எவன் ஒருத்தர் ஆன்சர் பண்றானோ அவனுதான் வேலை. ஓகே, சரி, எகிப்தி நன்னோட அதுதான் சொல்றேன், ரொம்ப ஈஸியானது. எகிப்துல ஓடக்கூடிய ஒரு நதி அப்படின்னா அதுதான் நம்ம சொல்றோம், நண்பரையும் சொல்றோம், ரொம்ப ஈஸியானது. நைல் நதி தான். ஓகே, நைல் நதி என்ன சொல்றோம், உலகிலேயே மிக நீளமான நதி அப்படின்னு சொல்லிட்டு நைல் நதியே சொல்றோம். இன்னொரு பாயிண்ட் என்ன அப்படின்னு சொல்றாங்க, எகிப்தி நன்கொடை, இந்த நைல் நதி எங்கு உருவாகிறது? இந்த மாதிரி க்வெஸ்சன் கேட்பான். எங்கு உருவாகிறது அப்படின்னா விக்டோரியா ஏரி, விக்டோரியா ஏரியில் உருவாகிறது. ஓகே, எகிப்தின் நன்கொடை என்று அழைக்கப்படக்கூடிய நைல் நதி. ஓகே, அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்தியாவில் மிக நீளமான நதி என்று அழைக்கக்கூடிய எந்த நதி? கங்கை நதி அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்க, பார்த்துச்சு. நெக்ஸ்ட், சுனாமி என்ற சொல் எந்த மொழியிலிருந்து பெறப்பட்டது அப்படிங்கிற, சுனாமி அப்படிங்கிற சொல் வந்து எந்த மொழியிலிருந்து பெறப்பட்டது அப்படி பார்த்தீங்கன்னா, ஆக்சுவலா சுனாமி தமிழ்நாட்டுல வந்து அட்டாக் ஆனது, தமிழ்நாடு நிறைய நாடுகளே அட்டாக் ஆனது. இந்த கொஸ்டின் முந்தானே அந்த ஹைகோர்ட் எக்ஸாம்லையும் கேட்டிருந்தாங்க. என்ன இந்த சுனாமி அப்படிங்கிற விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா, தமிழ்நாட்டில் 2004 நமக்கு வந்து அட்டாக் ஆயிருக்கும், கடலோர மாவட்டங்கள் நிறைய உயிரிழப்பு ஏற்பட்டது, மிக கொடுமையான விஷயம். ஓகேங்களா? எனிவே, இந்த சொல்லு வந்து எங்கிருந்து எடுக்கப்பட்டது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜப்பானிய சொல்லிருந்து எடுக்கப்பட்டதுதான். ஓகே, எந்த நாடு சொல்லுன்னா ஜப்பான் மொழி சொல்லு தான். ஓகே, சுனாமி என்றனா பேரலை அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அடுத்து நல்ல க்வெஸ்சன் பாருங்க, இதுவும் ஏதாவது தெரிஞ்சதா, எல்லாரும் அட்டன் பண்ணிட்டு போயிருவாங்க. ஓகே, சதி என்னும் நடைமுறை ஒழிக்கப்பட்ட ஆண்டு, நம்ம ஆன்சர் சொல்றோம், எக்ஸ்ட்ரா பாயிண்ட் தான் நம்ம அதிகமா சொல்றோம். ஓகே, சதி என்னும் நடைமுறை ஒழிக்கப்பட்ட ஆண்டு 1829 சதி என்னும் நடைமுறை ஒழிக்கப்பட்டது. சரி சார், இது எல்லாரும் தெரியும், வித்தியாசமான பாயிண்ட் சொல்லுங்க சார். ஓகே, என்ன அப்படி பாத்தீங்கன்னா, சதியை யார் ஒழித்தாங்க? ஓகேவா, எந்த ஒரு ஆங்கிலேயர் ஒழித்தார்? அது ஒரு க்வெஸ்சன். ஓகே, அதுக்கப்புறம் அதற்கு உதவி புரிந்தது யார்? ஓகே, அது ஒரு க்வெஸ்சன். அதுக்கப்புறம் இந்த சதியை இவங்க ஆங்கிலேயர்கள் ஒழிக்கிறதுக்கு முன்னாடி யாராவது இந்தியாவில் ஒழிச்சிருக்காங்களா? இதான் அடுத்த க்வெஸ்சன். பாக்கலாமா? ஃபர்ஸ்ட் இதா ஒழித்த ஆங்கிலேயர் யார் அப்படின்னா, இதுவும் சிம்பிள் தான், எல்லாருக்கும் தெரியும், வில்லியம் பெண்டிங். சரி, அதுக்கு உதவி புரிந்தது யாரு? ராஜாராம் மோகன் ராய். இதுவும் தெரியும் சார் எங்களுக்கு, ராஜாராம் மோகன் ராய், கரெக்டா? இதுவும் தெரியும். ஓகே, வேற என்ன வித்தியாசமானது அப்படி பாத்தீங்கன்னா, இவங்க ஆங்கிலேயர்களுக்கு முன்பு யாரு வந்து சதி ஒழித்தாங்க அப்படின்னா, போர்ச்சுகீசியர்கள். முதன் முதலாக இந்தியாவிற்கு வந்ததே போர்ச்சுகீசியர்கள். இந்த போர்ச்சுகீசியர்களும் கோவா மாநிலத்திலையும் இந்த சதியை வந்து ஒழித்திருப்பாங்க. இது ஒரு பாயிண்ட். அதுக்கும் முன்னாடி மிடிவல் இந்தியாவில் இடைக்காலங்கள்ல முகலாயர்கள் ஆட்சி புரியும் பொழுது இந்தியாவில சதியை ஒழிச்சது யாரா இருக்கிறாங்களா? இருக்கிறாங்க. அவங்க தான் யாரு அப்படி பாத்தீங்கன்னா, அக்பர். ஓகே, ஒரு நல்ல ஒரு மன்னர், அவ்வளவு பெரிய மன்னர், எவ்வளவு நல்லது செஞ்சிருப்பாரு. ஓகே, அக்பர் அவரும் ஒரு காலங்களில் சதியை ஒழிச்சிருக்காரு. ஓகேங்களா? அப்ப சதி சம்பந்தமா இந்த 4 பாயிண்ட் நீங்க பாத்துக்கணும். ஓகேங்களா? சதினா ஒண்ணு இல்ல, விடோ, அதாவது விதவைகளை வந்து பிடிச்சு தீர தள்ளி விட்டுருவாங்க, அவ்வளவுதான். ஓகே, இது இந்தியா முழுவதும் பிராக்டிஸ் செய்யப்பட்டது. ஓகேங்களா? நல்ல ஒரு சில அந்த காலங்கள்ல ரொம்ப 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 கொடுமையான நிகழ்வுகள்ல இதுவும் ஒரு நிகழ்வு. ஓகேங்களா? நம்ம இப்ப சொல்றோம், ஆனா அந்த காலங்கள்ல அது ஒரு நடைமுறையா ஃபாலோ செய்யப்படுது, பெண்களுமே வாலண்டியராக போய் விழுந்துருவாங்க. அதுதான் ஒரு விஷயம். ஓகே, எனிவே இப்பதான் அந்த நடைமுறைகள் இல்லை. அடுத்து, இந்தியாவின் உள்ளாட்சி அமைப்பின் தந்தை என்று அழைக்கப்படுவது யார்? ஈஸியானது, எல்லாரும் சொல்லிடலாம். உள்ளாட்சி அமைப்பின் தந்தை அப்படின்னா யார் தான்? ரிப்பன் பிரபு தான் சொல்றோம், உள்ளாட்சி அமைப்பின் தந்தை அப்படின்னு சொல்றேன். ஏன் அந்த உள்ளாட்சி அமைப்பின் தந்தை அப்படின்னு சொன்னா, அதாவது பிரிட்டன்ல 2 கவர்மெண்ட் இருப்பாங்க. ஓகேங்களா? 2 இரட்டை ஆட்சி தான் அங்க இருக்கு. அந்த இரட்டை ஆட்சியில ஒரு கவர்மெண்ட் அங்க ஆட்சிக்கு வரும்போது இந்தியாவுக்கு ஒரு சில நல்லது செய்வாங்க. ஓகேங்களா? அந்த ஒரு கவர்மெண்ட் இந்தியா காட்சியும் ஒரு சில நல்லது செய்வாங்க. அந்த நல்லது இந்த மாதிரி ஒரு சில நபர்களால் உருவாகும். ரிப்பன் பிரபு, நம்ம ஊர் ஆட்சி இருந்தாரு,
தாமஸ் மன்றோ இவங்க மாதிரி நல்லவர்களால இந்தியாவுக்கு ஒரு சில நல்லது நடக்கும். ஓகேங்களா? அதுல ஒரு நபர் தான் இந்த ரிப்பன் பிரபு. உள்ளாட்சி அமைப்புனா லோக்கல் செல்ஃப் கவர்மெண்ட், அதாவது ஒரு கார்பரேஷன், முனிசிபாலிட்டி, கிராமப்புறங்கள், பஞ்சாயத்து, இந்த மாதிரி அமைப்புகளை உருவாக்குனார். ஓகேங்களா? உள்ளாட்சி அமைப்பு. நெக்ஸ்ட் அப்புறம் இந்த மவுண்ட் பேட்டன் பிரபு தான் என்ன பண்ணிருப்பார், மவுண்ட் பேட்டன் பிரபு தான் இந்தியாவுக்கு சுதந்திரம் கொடுத்திருப்பார். ஓகே, அந்த டைம்ல பிரபுவா இருந்தார் யாருன்னா மவுண்ட் பேட்டன் பிரபு. இந்த பிரான்சிஸ் டே யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இவர் தான் வந்து மெட்ராஸ் அப்படிங்கிற ஒரு நகரத்தை சின்னப்ப நாயக்கர் கிட்ட இருந்து வாங்கியிருப்பார். ஓகேங்களா? சின்னப்ப நாயக்கர் கிட்ட இருந்து வாங்கியிருப்பார் யாருன்னா, மெட்ராஸ் என்ற நகரத்தை வாங்கியவர் யாருன்னா பிரான்சிஸ் டே. விஜயம் பெண்ணு இப்பதான் பார்த்தோம் என்ன அப்படி பாத்தீங்கன்னா, நம்மளுடைய அந்த சதியை ஒழிச்சிருப்பாரு. அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா மகள்வாரி முறை, மகள்வாரி முறையை அறிமுகப்படுத்திய வைசிராய் பிரபு அப்படின்னா விஜயம் பெண்ணி பிரபு. ஓகே, அடுத்து 1857 புரட்சி முதல் இந்திய சுதந்திர போர் என்று விவரித்தவர் யார், ரொம்ப ஈஸியானது முக்கியமானது. ஓகே, வி டி சவார்கர் அப்படின்னு சொல்றாங்க. ஓகே, என்ன இந்த 1857 புரட்சி அப்படின்னா, ராணுவ புரட்சியாகவும் மக்கள் புரட்சியாகவும் பார்க்கப்பட்டது. நிறைய பேர் எல்லாருமே கலத்துல ஈடுபட்டாங்க. அதுதான் இந்த புரட்சி சொல்றாங்க, முதல் இந்திய சுதந்திர போர் அப்படின்னு சொல்லிட்டு டிஃபைன் பண்ணது யாரு அப்படி பாத்தீங்கன்னா, யாரு, வி டி சவார்கர் அப்படின்னு சொல்றாங்க. ஏன் அது முதல் இந்திய சுதந்திர போர் அப்படின்னா, இந்தியாவில சுதந்திர போராட்டம் எல்லாம் 1911 அப்புறம் நடைமுறை ஆரம்பிச்சு. ஆனா அதுக்கு முன்பே ஒரு மிகப்பெரிய ஒரு நிகழ்வாக காணப்பட்டது இந்த சுதந்திர போர், இந்த புரட்சி. அதனாலதான் இது அப்படி சொல்றாங்க, வி டி சவார்கர் சொன்னது. அடுத்து 1793 நிலையான நிலவரி திட்டத்தை அறிமுகப்படுத்தியவர் யார், நிலையான நிலவரினா ஒண்ணு இல்ல, ஜமீன்தாரி வரிமுறை, அதுதான் வந்து நிலையான நிலவரி அப்படின்னு சொல்லுவாங்க. இதுக்கு இன்னொரு பேர் என்ன, ஜமீன்தாரி முறை. எந்த ஆண்டு உருவாக்கப்பட்டது, 1793 ஆண்டு உருவாக்கப்பட்டது. அதிகமாக எங்கதான் நடைமுறைப்படுத்தினாங்க, கல்கத்தா அதாவது வங்காள பகுதி எதாவது அதிகமாக நடைமுறைப்படுத்திருப்பாங்க. யார் அறிமுகப்படுத்தினா அப்படி பாத்தீங்கன்னா, காரன் வாரிஸ் அவர் தான் அறிமுகப்படுத்தியிருப்பார். காரன் வாரிஸ் தான் இதை அறிமுகப்படுத்தியிருப்பார். ஓகேங்களா? அதுக்கப்புறம் தமிழ்நாடு, ஓகே, மெட்ராஸ் மாகாணத்தில் நடைமுறையில் இருந்த வரிமுறை என்ன கேட்பாங்க. மெட்ராஸ் மாகாணத்தில் நடைமுறையில் இருந்த வரிமுறை என்ன வரிமுறை கேட்டாங்கன்னா, நம்ம ஊர்ல இருந்தது பாத்தீங்கன்னா ரயத்து வாரி வரிமுறை. ஓகே, ரயத்து வாரி வரிமுறை, அதை நடைமுறைப்படுத்தி முக்கியமான நபர்கள் ஒரு நபர் தாமஸ் மன்றோ. ஓகே, ரயத்து வாரி வரிமுறை மெட்ராஸ் மாகாணங்களையும் அதை சுற்றி இருக்கிற சின்ன சின்ன மாகாணங்களையும் ரயத்து வாரி வரிமுறை இருந்தது. ரயத்து அப்படின்னா விவசாயின்னு அர்த்தம், தெலுங்கு மொழியில். மூன்றாம் கர்நாடக போர் உடன்படிக்கையின் படி முடிவுக்கு வந்தது, எந்த உடன்படிக்கையின் படி ஒரு முடிவுக்கு வந்தது. ஓகே, ஃபர்ஸ்ட் கர்நாடக போர்னா என்ன அதை தெரிஞ்சுக்கணும். ஏன் சார் கர்நாடக போர், மைசூர் போர், இந்த மாதிரி ஒரு ஊர் பேரை வச்சு போர் நடக்குது அப்படி பாத்தீங்கன்னா, ஒண்ணு இல்லை, அதாவது அந்த ஊர்ல அந்த போர் நடந்திருக்கும், அது ஒரு பாயிண்ட். அதுக்கப்புறம் பிரிட்டிஷ், அதுக்கப்புறம் இன்னொரு நாடுகளும் அவங்க கூட சண்டை போட்டுக்குவாங்க, அதுக்கு வந்து ராஜாவை டூலா பயன்படுத்திக்குவாங்க அப்படின்னா, ரெண்டு ராஜாக்கள் சண்டை போடும்பொழுது அதுக்கு பிரிட்டிஷ் சாதகம் பண்ணுவாங்க. இதுதான். ஓகே, இப்ப இந்த கர்நாடக போருக்கு என்ன காரணம் அப்படின்னா, ஆக்சுவலா கர்நாடக போர் நம்ம சொல்றோம், உண்மையாவே அதுக்கு என்ன பெயர் அப்படி பாத்தீங்கன்னா, இதுக்கு இன்னொரு பெயர் இருக்குது. என்னன்னா, ஆங்கிலேயர்களுக்கும் பிரெஞ்சுக்கும் நடந்த கூடிய ஒரு போர் தான் என்னது, இந்த கர்நாடக போர் சொல்றோம். ஆங்கிலேயர் விசஸ் பிரெஞ்சு, இந்த ரெண்டு நாட்டுகளுக்கும் நடந்த போர் தான் நம்ம கர்நாடக போர் சொல்றோம். ஓகேங்களா? மூன்றாம் கர்நாடக போர் எந்த உடன்படிக்கையின்படி முடிவுக்கு வந்தது அப்படின்னா, பாரிசு உடன்படிக்கையின்படி முடிவுக்கு வந்தது அப்படின்னு சொல்றாங்க. ஓகே, மொத்தம் மூணு கர்நாடக போர். ஓகே, முதலாம் கர்நாடக போர், இரண்டாம் கர்நாடக போர், மூன்றாம் போர். முதலாம் கர்நாடக போர் எந்த உடன்படிக்கை முடிவுக்கு வந்தது அப்படின்னா, ஆயுதா சாப்பிட ஆப், இதுதான் வந்து நம்ம ஷார்ட்கட்டா சொல்லுவோம். ஓகே, முதல் கர்நாடக போர்னா ஆயுதா சாப்பிளே ஏ, இரண்டாம் கர்நாடக போர்னா பாண்டிச்சேரி உடன்படிக்கை பி, மூன்றாம் கர்நாடக போர்னா பாரிஸ் உடன்படிக்கை பி. இதுதான் வந்து சீக்வன்ஸ், பாண்டிச்சேரிக்கு அப்புறம் தான் பாரிஸ், நமக்கு பாண்டிச்சேரி தான் முக்கியம். ஓகே, முடிச்சது ஏ பி பி, இதான் ஷார்ட்கட்டா மூன்று கர்நாடக போர். ஓகே, சிம்பிள். ராமகிருஷ்ண மிஷினை நிறுவியவர் யார்? ஓகே, ஃபர்ஸ்ட் இந்த ராமகிருஷ்ணர் யார், ராமகிருஷ்ண பரமஹம்சர், இவர் இவருக்கு பேரை கேள்விப்பட்டவரே ஒருத்தர் ஞாபகம் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, விவேகானந்தர். விவேகானந்தருடைய குருவாக ஏற்றுக்கொள்ளப்பட்ட நபர் தான் இந்த ராமகிருஷ்ண பரமஹம்சர். ஓகே, அப்ப இந்த அவர் பெயர்ல ஒரு நிறுவனத்தை யார் தான் துவங்கியிருப்பார், அவருடைய சீடர் தான் யாரு, சுவாமி விவேகானந்தர் தான் துவங்கியிருப்பார். ஓகே, சுவாமி விவேகானந்தர் பத்தி சொல்லும் போது பாத்தீங்கன்னா, 1893 ஆண்டு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு நிகழ்வு. என்ன நிகழ்வு அப்படின்னு பாத்தீங்கன்னா, சிக்காகோவில உலக மத மாநாடு அப்படின்னு நிகழ்த்தி இருப்பாங்க, அதுல பார்ட்டிசிபேட் பண்ணியிருப்பாரு சுவாமி விவேகானந்தர். அது ரொம்ப ரொம்ப இந்தியாவின் சார்பாக ஒரு பிரதிநிதியாக போயிருப்பாரு. சிக்காகோ உலக மத மாநாடு, வேர்ல்டு ரிலிஜியஸ் கான்ஃபரன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? சிவகாசு. அப்புறம் சுவாமி விவேகானந்தரோட இயற்பெயர் அப்படின்னு பாத்தீங்கன்னா நரேந்திர தத்தர். ஓகே, அவரோட இயற்பெயரை பத்தி நரேந்திர தத்தர். அப்ப இவருக்கு யார் தான் சுவாமி விவேகானந்தர் அப்படி பட்டம் கொடுத்தாங்க அப்படின்னா, நம்ம ஊரை சேர்ந்து ஒரு மன்னர், ராமநாத முறை அரசர் தான் பாத்தீங்கன்னா இவருக்கு சுவாமி விவேகானந்தர் அப்படின்னு சொல்லிட்டு பெயரை வந்து மாத்தி கொடுத்துருப்பாரு. ஓகே, நெக்ஸ்ட் க்வெஸ்சன். டேனியர்களால் டானஸ்பர்க் என அழைக்கப்பட்ட பகுதி எதுங்கிறாங்க, இந்த டேனியர்கள். ஓகே, இப்போ இந்தியாவை வந்து ஆட்சி செஞ்சது எவ்வளவோ யூரோப்பியர்கள் இந்தியாவுக்கு வந்திருப்பாங்க,
ஆங்கிலேயர்கள், பிரெஞ்சுக்காரர்கள், போர்ச்சுகீசியர்கள், டேனியர்கள், டச்சுக்காரர்கள், இந்த மாதிரி எவ்வளவோ மக்கள் வந்து இன்னும் போட்டால் சுவிட்சர்லாந்துல இருந்த மக்கள் எல்லா மக்களுமே இந்தியாவில் கம்பெனி உருவாக்குறதுக்காக வந்தாங்க. ஆனால் நம்மளை ரொம்ப காலம் ஆண்டது அப்படின்னா, ரொம்ப பகுதிகளே ஆண்டது அப்படின்னா ஆங்கிலேயர்கள். பிரெஞ்சு ரொம்ப காலம் ஆண்டாங்க, கொஞ்சமான பகுதி பாண்டிச்சேரி, போர்ச்சுகீசியில் ஆண்டாங்க கோவா, டாமண்டகி, இந்த மாதிரி பகுதியில் மட்டும்தான் ரூல் பண்ணாங்க. எனிவே டேனியர்கள் சுத்தமாக இந்தியா வந்து ரொம்ப ரொம்ப கம்மியான ஆண்டுகள் தான் ரூல் பண்ணுங்க. ஏன்னா டேனியர்களுடைய நோக்கமே என்ன அப்படின்னா, இந்தியா வந்து மதத்தை பரப்பணும் தான் வந்தாங்களே தவிர, இந்தியாவை ஆட்சி செய்யணும், இந்தியாவிலிருந்து லாபம் எடுத்து கொண்டு போகணும், இந்த மாதிரி எந்த ஒரு கொள்கையும் இல்லாமல் இருக்கும். எனிவே டேனஸ்பர்க் அப்படின்னா இன்னொரு பேர் என்ன, டிராங்குவா பார்க், இந்த ரெண்டு பேர் சொல்லலாம். ஏன்னா அழைக்கப்பட்ட பகுதி தான் தரங்கம்பாடி. அவ்வளோதான், நம்ம லோக்கலாக சொன்னால் தரங்கம்பாடி, இங்கிலீஷில் அவங்க வந்து அந்த லாங்குவேஜ் சொன்னாங்கன்னா டேனஸ்பர்க் அல்லது டிராங்குவா பார்க் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, எனிவே அடுத்து நீல நீர் கொள்கை பின்பற்றிய ஆளுநர் யார்? ஓகே, என்ன கேக்குறனா போர்ச்சுகீசிய ஆளுநர் கூட கேக்குறேன். இப்போ போர்ச்சுகீசிய ஆளுநர் யார்? ஃபர்ஸ்ட் நீல நீர் கொள்கைனா என்ன அப்படி பாத்தீங்கன்னா, இந்தியாவில் இருக்கக்கூடிய அதாவது இந்தியன் ஓஷன், இந்திய பெருங்கடல், அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த சைடு இருக்கக்கூடிய அரபிக் கடல், ஓகே அரபிக் ஓஷன், இந்த ரெண்டு கடலை, அரபிக் சி, இந்த ரெண்டு கடலில் இருக்கக்கூடிய கப்பற்படையை வலிமைப்படுத்துவது தான் இந்த நீல நீர் கொள்கையுடைய முக்கியமான ஒரு எய்ம். ஓகே, அதனால என்ன பண்ணாங்கன்னா, இந்த கொள்கையை கொண்டு வந்தது யார் அப்படின்னா, பிரான்சிஸ் டி அல்மெய்டா. அவர் தான் பார்த்தீங்கன்னா ஒரு போர்ச்சுகீசிய ஆளுநர், இரண்டாவதாக வந்த இந்தியாவிற்கு இரண்டாவதாக நியமிக்கப்பட்ட ஒரு ஆளுநர் அப்படி பார்த்தீங்கன்னா இவர் தான். ஓகே, சரி, இரண்டாவதாக வந்து முதல் ஆளுநர் இவர் தான், இரண்டாவதாக இந்தியாவிற்கு வந்த போர்ச்சுகீசர். ஆக்சுவலாக போர்ச்சுகீஸ் சார்பாக மூணு பேர் சொல்லுவாங்க, அதுக்கு ஷார்ட்கட் வந்து வி ஃபேன் அப்படின்னு சொல்லுவாங்க. வி ஃபார் போர்ச்சுகீசியருக்காக முதன் முதலாக இந்தியாவிற்கு வந்த முதல் ஐரோப்பியர் கடல் வழியாக 1498 வந்தது யாரு, வாஸ்கோடா காமா, அவர் முதன் முதலாக வந்திருப்பாரு. அடுத்து இவர் ஓகே முதல் ஆளுநராக நியமிச்சிருப்பாங்க, பிரான்சிஸ் டி அல்மெய்டா. அடுத்து பாத்தீங்கன்னா அல்போன்சா டி அல்புகர்க், இவர் தான் மூன்றாவதாக. லாஸ்டா நீனா டீனா கிடையாது, நீனோ டி குன்கா, அவங்க தான் வந்து லாஸ்டா வந்திருப்பாங்க. ஓகே, அதாவது நாலு போர்ச்சுகீசியர்களை வந்து இந்தியாவை வந்து ஆட்சி செஞ்சிருப்பாங்க. ஓகேங்களா, அப்போ இரண்டாவது வந்தவர் தான் முதல் ஆளுநர் தான், இரண்டாவது வந்தவர் முதல் ஆளுநர், அவர் யாரு கேட்டாங்கன்னா பிரான்சிஸ் டி அல்மெய்டா. நீல நீர் கொள்கை, நீல நீர் கொள்கைனா இந்திய பெருங்கடலையும் அரபிக் கடலையும் இருக்கக்கூடிய கடற்படையை வலிமைப்படுத்துறது, யாருமே இந்தியாவுக்குள் நுழையக்கூடாதுங்கிறதுக்காக ஸ்ட்ராங் பண்றோம், அவ்வளவுதான். ஓகே, அடுத்து சகல்காணி 40 குழுவை உருவாக்கியவர் யார்? இந்த ரெண்டு இதுக்கு மீனிங் என்ன, அது தெரிஞ்சு தெரிஞ்சால கொஸ்டின் புரியும். ஓகே, சகல்காணி 40 அப்படின்னா இது ஒரு 40 பேர் கொண்ட ஒரு குழு. ஓகே, 40 பேர் கொண்ட ஒரு கேங், ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்போ இந்த கேங்ல என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, இது அரசியல் ரீதியாகவும், அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்தியாவில் அரசியல் ரீதியாகவும், அதுக்கப்புறம் பார்த்துக்கிட்டிங்கன்னா மத ரீதியாகவும் மன்னருக்கு அட்வைஸ் கொடுப்பாங்க. ஓகே, ஒரு அறிவுரை கூறக்கூடிய ஒரு அமைப்பு தான் இந்த சகர்காணி, அது 40 குழு. ஃபர்ஸ்ட் இது யார் தான் உருவாக்குனாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இல்துமிஷ் தான் உருவாக்கியிருப்பாரு. ஓகே, இல்துமிஷ் சொல்லி உருவாக்கியிருப்பாரு இந்த சகர்காணி. இந்த 40 குழுவை ஒழித்து கட்டியவர் யாருன்னு கேட்பாங்க, அது பால்பன். ஓகே, ஆன்சர் இல்துமிஷ் தான், ஒழித்து கெட்டவர் யார் அப்படின்னு கேட்டாங்கன்னா பால்பன். எதே இது இந்த சகல்காணி 40 குழு ஒழித்து கட்டினது யார்? அதே மாதிரி டெல்லி சுல்தான் அப்படிங்கிற ஒரு அமைப்பையே உருவாக்கியது யாரு அப்படின்னு கேட்பாங்க, குத்புதீன் ஐபக். அவர் தான் டெல்லி சுல்தானை தோற்றுவித்தார், குத்புதீன் ஐபக். ஓகேங்களா, அதாவது 1206 இந்த டெல்லி சுல்தான அமைப்பை உருவாக்கியிருப்பாரு. இவர் கெட்டின முதல் மசூதி தான் இந்தியா, இவர் கெட்டின மசூதி தான் இந்தியாவிலேயே முதல் மசூதி டெல்லியில் இருக்குது, குவாஜா உல் குவாத், சார் குவாத் உல் இஸ்லாம் அப்படின்னு சொல்லுவாங்க, அதுதான் இவர் கெட்டின முதல் மசூதி. அதே மாதிரி குதுபினாருக்கு அடிக்கல நாட்டியிருப்பார், அதை கெட்டி முடிச்சது யாருன்னா, குதுபினார் கெட்டி முடிச்சது இல்துமிஷ், பாபர், ரெண்டு துணைகள் ஒரே துணைகள் தான். பாபர், பாபர் யாருன்னா முகலாய வம்சத்துடைய முதல் மன்னர், முகலாய வம்சத்தை தோற்றுவித்தவர். பானிபட் போர், ஓகேவா, பானிபட் போர் நிறைய நடக்கும், அதுல முதல் பானிபட் போர் இவருக்கும் இப்ராஹிம் லோடிக்கும் நடக்கும். முதல் பானிபட் போர் நடந்த வருஷம் 1526, யாருக்கு, பாபருக்கும் இப்ராஹிம் லோடிக்கும் நடக்கும். ஓகே, முதல் பானிபட் போர், அது ஜெயிச்சுதான் இந்தியாவில முகலாய வம்சத்தை பாபர் தோற்றுவித்திருப்பார். என்ன 4-5 தான் ரூல் பண்ணுவாரு, ஒரு அன்னைக்கு பேசும். ஓகே, எனிவே நமக்கு தேவை சகல்காணி இல்துமிஷ். இது இந்த மூணு பேர் பாத்தீங்கன்னா, குத்புதீன் ஐபக், சக இல்துமிஷ், பால்பன், இவங்க மூணு பேரும் டெல்லி சுல்தான அடிமை வம்சத்தை சேர்ந்தவர்கள் தான். ஓகே, அடுத்து அக்பர் நாமா நூலை எழுதியவர் யார் கேக்குறாங்க, இந்த மாதிரி நூல்கள் வச்சு கேட்பாங்கன்னு ஆல்ரெடி சொல்லிட்டேன். ஓகே, அக்பர் நாமா நூலை எழுதியவர் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா அபுல் பசத், இவர் தான் வந்து அக்பர் நாமை எழுதியவர். அக்பருடைய அவையில இருந்தக்கூடிய முக்கிய மிக முக்கிய இரண்டு அமைச்சர்கள் ஒரு கவிஞர்கள் சொன்னா, ஒண்ணு அபுல் பைசி, இன்னொன்னு அபுல் பசத் சொல்றாங்க. இதுல வந்து அக்பர் நாமா, இன்னொரு புக் என்னன்னா ஐனி அக்பரி, ரெண்டு புக்கு, ஐனி அக்பரி, ஓகே ஒரே புக் தான், ஐனி அக்பரி, இந்த ரெண்டு புக்கு எழுதிய யாருன்னா அபுல் பசத். ஓகே, விசாகதத்தர் எழுதிய புக் என்ன, முத்து ராட்சசம், அந்த புக் எழுதிய யாருன்னா விசாகதத்தர், முத்து ராட்சசம் அந்த புக் எழுதுறது. ஓகே, நெக்ஸ்ட்
பாருங்க, இது ஒரு சின்ன திருத்தம் மட்டும் இருக்கிறது, அதை மட்டும் திருத்தம். ஓகே, சந்திரகுப்தரால் நிறுவப்பட்ட ஒற்றை இரும்பு தூண் டேஸ் என்ற இடத்தில் உள்ளது அப்படின்னு சொல்றாங்க. சந்திரகுப்தர் கிடையாது, இரண்டாம் சந்திரகுப்தர், அது மட்டும்தான் ஒரு சின்ன கரெக்ஷன். ஓகே, இரண்டாம் சந்திரகுப்த மன்னரால் நிறுவப்பட்ட ஒற்றை தூண் இரும்பு தூண் கல்வெட்டு எங்க இருக்குது? அந்த தூண் கல்வெட்டுக்கு பேரே என்ன? மெஹரோலி இரும்பு தூண் கல்வெட்டு. மெஹரோலி மெஹராலி இருக்குது, மெஹரோலி மெஹராலி இரும்பு தூண் கல்வெட்டு யார் உருவாக்கப்பட்டது அப்படின்னா, இரண்டாம் சந்திரகுப்தர் உருவாக்கப்பட்டது. இரண்டாம் சந்திரகுப்தர் மன்னர் குப்த பேரரசு மிக முக்கிய மன்னர். என்ன அப்படின்னா, இவருடைய அமைச்சரவையில தான் நவரத்தின அமைச்சர்கள் இருந்தாங்க. நவரத்தின அமைச்சர்கள் ஆரியபட்டர், காளிதாசர், இவங்க எல்லாருமே இதுல இருந்திருப்பாங்க. வேற என்ன அப்படின்னா, இவருடைய காலத்துலதான் இந்தியாவுக்கு சீன அறிஞர் ஓகே யார் வந்திருப்பா அப்படின்னா, ஃபாகியான் வந்திருப்பாங்க. இவருடைய அமைச்சர் தான் ஃபாகியான், அவங்க வந்திருப்பாங்க. ஓகேங்களா, இதுதான் வந்து 18th questions. அடுத்து பாருங்க, சூப்பர். ஆல்ரெடி போன எபிசோட்ல நான் சொல்லியிருந்தேன், ஓகே, ஒவ்வொரு சேர சோழ பாண்டியர் ஒவ்வொரு மன்னர்களுக்கும் அவங்களுடைய பட்டங்களை வந்து படிச்சுக்கணும். அதே மாதிரிதான் இங்க தென்னகர் ஈஸியா மேட்ச் பண்ணார். தென்னகர் அப்படின்னா மொத்த மூவேந்தர்களையும் தென்பகுதி ஆட்சிச்சது யாரு? பாண்டியன். அப்ப தென்னகர்னா பாண்டியன், ஏக்கு 3. ஓகே, அடுத்து வானவர் அப்படின்னா யாரு சொல்றாங்க அப்படின்னா, இந்த சைடு ஓகே மேப் போய் பார்க்கும் இடது பக்கம் ஓகே, வானவர் அப்படின்னா சேரர்களை சொல்றாங்க. வானவர் அப்படின்னு சொல்றாங்க, பிக்கு வந்து 3. சென்னி அப்படின்னா ஒரு மன்னர் பேர் இருக்காரு, இளஞ்சத் சென்னி அப்படின்னு இருக்கும். ஓகே, அது யாருன்னா சோழர்களை சொல்றாங்க. ஓகே, அப்போ சீக்கு வந்து 2. அடுத்து பாத்தீங்கன்னா அதியமான். அதியமான இவர் வந்து குறுநீத மன்னர். ஓகே, ஔவையாருக்கு நெதிக்கணி கொடுத்தவர் யாரு? இந்த அதியமான். அப்போ வெளியூர் மன்னர்கள் சொல்லுவாங்க. டிக்கு வந்து 1. அப்போ இது வந்து ஏக்கு வந்து 4 பா, சாரி ஏக்கு வந்து 4, ஏன்னா தென்னகர்னா பாண்டியன். 4, 3, 2, 1, எஸ் ஆப்ஷன் பி. ஓகேவா, புரிஞ்சு போச்சு. அப்போ இந்த மாதிரி பட்டங்கள் எல்லாத்தையும் படிச்சோம். சேரருக்கு என்னென்ன பட்டங்கள் இருக்க படிச்சுக்கோங்க. ஓகேங்களா, இரும்பறை என்ற பட்டம் எந்த மன்னனுக்கு இருக்குது? கமான்ஸ் இரும்பறை, இரும்பொறை, சாரி பறை எது, இரும்பொறை என்ற பட்டம் எந்த மன்னருக்கு, சேரனுக்கா சோழனுக்கா பாண்டியனுக்கா இருக்குது அப்படின்னு சொல்லி கமான்ஸ் செஷன்ல மென்ஷன் பண்ணுங்க. அடுத்து எந்த கோவிலின் சிகரம் தட்சிண மேரு என்று அழைக்கப்படுகிறது? ரொம்ப ரொம்ப ஈஸியானது. தட்சிண மேரு அப்படின்னா மேரு என்றால் பெரிய மலை என்று அர்த்தம். அப்போ இமயமலை போற காட்சியிருக்கக்கூடிய ஒரு கோவில்னா நம்ம ஊர்ல இருக்கு, தஞ்சை பெரிய கோவில், அதுதான் சொல்றான்னு சொல்றோம். நம்ம தட்சிண மேரு அப்படின்னு யார் கெட்டினது? ராஜராஜ சோழன் கெட்டியது. ஓகேங்களா, மீதி கோவில் யாரும் கெட்டினது பாக்கலாமா? ராஜராஜ சோழனுடைய பையன்தான் முதலாம் ராஜேந்திரன், அவனால் கெட்டப்பட்டதுதான் கங்கை கொண்ட சோழபுரம். ராஜே இந்திரன் அவர் தான் முதன் முதலாக கங்கை கொண்ட சோழபுரம் இவரால் கட்டப்பட்டது. பிற்கால சோழர்களுடைய இரண்டாவது தலைநகரமா இருந்தது இதுதான், கங்கை கொண்ட சோழபுரம் தான். ஓகேங்களா, அப்புறம் ஐராதீஸ்வரர் கங்கை காஞ்சி கைலாசநாதர் கோவிலை கட்டியது யார் அப்படின்னு கேட்டாங்கன்னா, ராஜசிம்மன் என்று அழைக்கப்படக்கூடிய இரண்டாம் நரசிம்மவர்மன் அவர் தான் வந்து இந்த காஞ்சி கைலாசநாதர் கோவிலை கட்டியவர். ஓகே, இரண்டாம் நரசிம்மவர்மன் ஓகே, ராஜசிம்மன் என்று அழைக்கப்படக்கூடியது. ஓகே, 3, சரி 21. ரிசர்வ் வங்கி நாட்டுடைமையாக்கப்பட்ட ஆண்டு, ஆல்ரெடி ரிசர்வ் வங்கி உருவாக்கப்பட்ட ஆண்டு எல்லாம் படிச்சிருப்போம். அப்படியே டக்குன்னு சொல்லுங்க, ரிசர்வ் வங்கி பார்த்தோன்னே 1934 சட்டம், 1935 உருவாக்கப்பட்டது. முதல் முதல் தலைநகரம் எங்க இருந்தது அப்படி பாத்தீங்கன்னா, 1937 வரைக்கும் எங்க இருக்குன்னா கல்கத்தால இருந்திருக்கும். 37க்கு அப்புறம் பாத்தீங்கன்னா மும்பைக்கு மாத்திருப்பாங்க. இப்ப வரைக்கும் அது மும்பையில தான் இருக்குது. ரிசர்வ் வங்கியோட முதல் ஆளுநர் யாரு அப்படின்னா ஆஸ்பின் ஸ்மித். முதல் இந்திய ஆளுநர், தற்போதைய ஆளுநர் எல்லாத்தையும் தங்கிட்டு படிச்சிருக்கும். இதுல நாட்டுடைமையாக்கப்பட்ட ஆண்டு அப்படின்னா 1949 ஜனவரி 1st தான் நாட்டுடைமையாக்கிருப்பாங்க. உருவாக்கப்பட்ட ஆண்டு 35, 34 சட்டம் வந்திருக்கும், ரிசர்வ் வங்கி சட்டம் உருவாக்கிறது. ஓகே, அதுதான். அப்ப 1969 பாத்தீங்கன்னா இந்தியாவில இந்திரா காந்தி தலைமையில 16 வங்கிகள் நாட்டுடைமையாக்கப்பட்டிருக்கும். ஓகே, இது ஒரு குவெஸ்டினா புக்ல ஒரு பாயிண்டாவே இருக்கும். என்னன்னா 1969 இந்தியாவில் தேசிய வங்கிகள் நாட்டுடைமையாக்கப்பட்ட ஆண்டு. ஓகே, அடுத்து பணத்தின் சிக்கலும் அது தீர்வும். இப்பதான் பார்த்தோம் ஆர்பிஐ. இந்த ஆர்பிஐ உருவாகுவதற்கு ஒரு முக்கியமான ஒரு கட்டுரை வந்து பின்புறமா இருந்தது. அந்த கட்டுரை இந்த கட்டுரை தான், பணத்தின் சிக்கலும் அதன் தீர்வும் அப்படின்னு சொல்லி, ப்ராப்ளம் ஆஃப் இந்தியன் ருபி அண்ட் இட்ஸ் சொல்யூஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. இதை எழுதியவர் யார், இந்த கட்டுரை எழுதியவர் யார் கேட்கிறாங்க? நம்மளுடைய அம்பேத்கர், பி ஆர் அம்பேத்கர் தான் இந்த கட்டுரை எழுதியவர். இந்த நூல் தான் ஆர்பிஐயோடைய உருவாக்கத்திற்கு மிக முக்கிய நூலாக இருந்தது. ஓகே, நெக்ஸ்ட், தேசிய பசுமை தீர்ப்பாயம் சட்டம் இயற்றப்பட்ட ஆண்டு. இந்த தீர்ப்பாயம் அப்படின்னா என்ன தெரிஞ்சுக்கணும், தெரிஞ்சாதான் பசுமை தீர்ப்பாயம் என்ன தெரியும். தீர்ப்பாயம் அப்படின்னா
இது ஒரு கோர்ட், ஓகே, கோர்ட் மாதிரி இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு தான் தீர்ப்பாயம் சொல்லுவாங்க. அதாவது ஒரு சில ஸ்பெசிபிக் கேஸுக்காக நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கோர்ட்டுக்கு போகாம இந்த மாதிரி தீர்ப்பாயத்துக்கிட்ட போகலாம். பசுமை தீர்ப்பாயம் அப்படின்னா என்விரான்மெண்ட், சுற்றுச்சூழல் தொடர்பான எல்லா கேசஸையும் நம்ம எங்க கொண்டு போறோம்னா, எது கிட்டத்தாலும் ஹைகோர்ட்டு, சுப்ரீம் கோர்ட்டு, ஹைகோர்ட் சுப்ரீம் கோர்ட்னா அங்கே ஆல்ரெடி 200,000 கேஸ் பெண்டிங்காக இருக்குது. யாரெல்லாம் எப்போ சால்வ் பண்ணுவாங்க, அப்போ அதுக்காகவே ஒரு தீர்ப்பாயம் அமைப்பாங்க. அதுதான் வந்து தேசிய பசுமை தீர்ப்பாயம். அப்போ நம்மளுடைய தூத்துக்குடி இருக்கக்கூடிய ஆலை என்ன தான் அந்த சாரி தீர்ப்பாயத்திலையும் சரி வரலாம், மக்கள் எங்க போனாங்க, சுப்ரீம் கோர்ட்டுக்கு போனாங்க, ஓகேங்களா. இதுதான் வந்து ஆக்சுவலா கதை. தீர்ப்பாயத்துல ஃபர்ஸ்ட் போகணும், அதுலயும் முடிவு தெரியலனா சுப்ரீம் கோர்ட்டுக்கு போகணும். பசுமை தீர்ப்பாய சட்டம் உருவாக்கப்பட்ட ஆண்டு 2010. சட்டங்கள் 9th book ஒரு 6-7 சட்டங்கள் இருக்கும். பல்லு உரிமை உரிமை சட்டம், சுற்றுச்சூழல் சட்டம், காற்று மாசுபாடு தடுப்பு சட்டம், நீர் மாசுபாடு தடுப்பு சட்டம், ஒரு 7 சட்டங்கள் இருக்கும். அந்த 7 சட்டங்களை படிச்சுக்கோங்க, கொஸ்டின் எதிர்பார்க்கலாம். அடுத்து டேஷ் வருவாய் தலா வருமானம் என்று அணைக்கிறோம் அப்படிங்கிறது. டேஷ் வருவாய் தலா வருமானம் அப்படின்னு சொல்லுவோம். தலா வருமானம்னா ஒண்ணு இல்ல, எங்க வீட்டு 5 பேர் இருக்கிறாங்க, மொத்தமா சேர்த்து 50,000 சம்பாதிக்கிறாங்க, அப்போ ஒவ்வொருத்தரும் எவ்வளவு சம்பாதிப்போம், அதுதான் தலா வருமானம். அப்ப என்ன அர்த்தம் அப்படின்னா, சராசரி வருமானம் தலா வருமானம் சொல்றாங்க. ஃபார்முலா ஞாபகம் வச்சுக்கோங்க, பிசிஐ சொல்லுவாங்க, பெர் கேபிட்டா அப்படின்னா மொத்த வருமானம் டிவைடட் பை மொத்த மக்கள் தொகை, இதுதான் வந்து தலா வருமானத்துக்குரிய ஃபார்முலா. ஓகே, அது சராசரி தான் தலா வருமானம் சொல்றாங்க. ஓகே, லாஸ்ட் அண்ட் ஃபைனல் க்வெஸ்சன், இந்தியாவில் வருமான வரி சட்டம் முதன் முதலில் எந்த ஆண்டு அறிமுகப்படுத்தப்பட்டது? வருமான வரி சட்டம் சொல்லக்கூடாது, வருமான வரி எந்த ஆண்டு அறிமுகப்படுத்தப்பட்டது அப்படின்னு சொல்றாங்க. ஆக்சுவலா வருமான வரி எதுக்காக அறிமுகப்படுத்தணும் அப்படின்னா, 1857 நடந்த ஒரு பெரும் புரட்சி, அந்த புரட்சி பிரிட்டிஷ்க்கு மிகப்பெரிய இறப்பை தேடி வந்திருக்கும், அந்த இறப்பை ஈடுகட்டுவதற்காக கொண்டு வரப்பட்டதுதான் இந்த வருமான வரி. அப்ப எந்த ஆண்டு உருவாக்கப்பட்டது அப்படின்னா, 1860 உருவாக்கப்பட்டதுதான் இந்த வருமான வரி. ஓகே, முதன் முதலாக உருவாக்கப்பட்டது. ஓகே, இனிவே 25 படிச்சாச்சு, எக்ஸ்ட்ரா கூடுதலான நிறைய தகவல் படித்தாச்சு. ஓகேங்களா, அப்ப நிறைய விஷயங்கள் படிச்சிருக்கீங்க. நான் திரும்ப திரும்ப சொல்றது, படிச்சு ரிவிஷன் பண்ணுங்க, ஒரு சில டாபிக்கை முடிச்ச மாதிரி நீங்க கணக்கு எடுத்து வச்சுக்கோங்க. பிசி அல்டிமேட்டோட நிறைய வீடியோஸ் வருது, அந்த வீடியோஸையும் தெளிவா எடுத்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க. நல்லபடியா பாஸ் ஆக இந்த வருடமே வேலைக்கு போக வாழ்த்துக்கள். ஓகே, நன்றி.